சாமுண்டியான காளி. ஒரு சமயம் அசுரர்களின் தலைவனான சும்பன் தேவர்களை சொர்க்கத்தில் இருந்து விரட்டினான். சும்பனின் அமைச்சர்களான சண்டனும் முண்டனும் தேவர்களை தொடர்ந்தார்கள். அவர்கள் எங்கே எதற்காக செல்கிறார்கள் என்று நாம் கண்டறிவோம். தேவர்கள் இமயமலைக்கு சென்று துர்கையை வழிபட்டனர். துர்கையே, நற்குணங்களை காப்பவளே, கொடியவனான சும்பனை அழித்து தர்மத்தை காப்பாற்று. அப்பொழுது சிவனின் துணைவியான பார்வதி தேவி நதிக்கு செல்வதற்காக அவ்விடத்தை கடந்தாள். அடுத்த நொடியில் அம்பிகை என்னும் கடவுள் பார்வதியின் உடலிலிருந்து வெளிப்பட்டாள். ஓ, இந்த அழகியை வர்ணிக்க வார்த்தை இல்லை. இதை உடனே சும்மனிடம் கூற வேண்டும். நாம் நமது தலைவரிடம் விரைந்து செல்வோம். சண்டனும் முண்டனும் சும்மனின் அரண்மனைக்கு விரைந்து சென்று அம்பிகையை பற்றி சொன்னார்கள். அந்த அழகுள்ளவள் என்னுடையவளாகட்டும், அவளை என்னிடம் கொண்டு வாருங்கள். சண்டனும் முண்டனும் இமயமலைக்கு விரைந்து சென்றனர். அழகின் மொத்த உருவமே மூவுலகிற்கு தலைவனும் கணக்கில்லாத செல்வத்தை பெற்றவனுமான சும்மனுக்கு உன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டுமாம். உடனே அம்பிகை, எவனொருவன் என்னை போரில் வெற்றி கொள்கிறானோ, எவனொருவன் எனது பெருமையை காக்கின்றானோ அவனையே நான் மனம் புரிவேன். உனக்கு ஒரு சிறந்த அரசனிடம் போரிட வேண்டுமா? நீ என்ன பைத்தியம்மா? அவன் தேவர்களையே வெற்றி கொண்டவன். சாமர்த்தியமாக இருந்து எங்கள் தலைவனிடம் உன்னை பணிவுடன் சமர்ப்பித்து விடு. நான் ஒரு முட்டாள்தான். ஆனால் முன்பொரு சமயம் நான் எடுத்த தவறான சத்தியத்திற்கு கட்டுப்பட்டுள்ளேன். சரி, இதை நாங்கள் தலைவனிடம் கூறுகிறோம். அம்பிகையின் செய்தியை சண்டனும் முண்டனும் சும்மனிடம் தெரிவித்தார்கள். அவளுக்கு போர்தான் வேண்டுமென்றால் அவள் அதனை அடையட்டும். இந்த விஷயத்தை தனது மற்றொரு அமைச்சரான தும்ரலோச்சனனிடம் கூறினான். நீ சென்று அவளை என்னிடம் கொண்டு வா. தும்ரலோச்சனன் ஒரு படையுடன் இமயமலைக்கு சென்று அம்பிகையை எதிர்த்தான். நீ உன் விருப்பப்படி எங்கள் தலைவனிடம் வராவிட்டால் நான் உன்னை கட்டாயப்படுத்தி அவரிடம் அழைத்துச் செல்ல வேண்டியிருக்கும். ஐயோ, நான் ஒன்றும் செய்ய முடியாத நிலைமையில் இப்பொழுது இருக்கிறேன். அப்படியென்றால் எங்கள் தலைவனை மணந்து கொள். அவருடன் போரிடாமல் அவரை மணந்து கொள்ள என் சத்தியம் என்னை அனுமதிக்கவில்லை. தும்ரலோச்சனன் அவளை நோக்கி விரைந்தான். அம்பிகை ஒரு வார்த்தையை உச்சரித்தாள். ஹம். அடுத்த நொடியில் முன்னொரு சமயம் அந்த சக்தியுள்ள அரசன் நின்ற இடம் எரிந்து ஒரு கையளவு சாம்பலே மிஞ்சியது. உன் வாழ்வை காப்பாற்றிக்கொள், ஓடிவிடு. ஆனால் சண்டனும் முண்டனும் அந்த பின்வாங்கும் அசுரனை தடுத்தார்கள். இந்த கொடிய பெண்ணை பிடிக்கும்படி தலைவர் நமக்கு உத்தரவிட்டுள்ளார். இவளோ தனியாக இருக்கிறாள். நாம் பெரிய படையுடன் இருக்கிறோம். அதனால் விட்டு விடாதீர்கள். நாம் இவளை சூழ்ந்து கொண்டு பிடிப்போம். அந்த அசுரர்கள் அம்பிகையை நெருங்கிய போது அவள் சினம் கொண்டாள். அவளது நெற்றியில் இருந்து காளியின் உருவம் வெளிப்பட்டு அந்த அசுரர்களை தாக்கியது. யானையை ஒரு கையில் பிடித்து கொண்டு அதை சண்டனின் மீது வீசி எறிந்தாள். சண்டன் இறந்தான். முண்டன் காளியிடம் விரைந்தான். நான் உன்னை விடமாட்டேன். உன்னை கொன்று பருந்துகளுக்கு விருந்து அளிப்பேன். காளி அவனை பிடித்து அவன் தலையை துண்டித்தாள். நீ சண்டனையும் முண்டனையும் கொன்றுவிட்டாய். ஆதலால் நீ சாமுண்டி என்று அழைக்கப்படுவாய். மகிஷாசுரனின் மரணம். ஜெகன் மாதா துர்கை மகிஷாசுரனை கொல்ல புறப்பட்டாள். கடல்கள் நகர்ந்தன, பூமி பிளவுபட்டது, மலைகள் உடைந்தன. மகிஷாசுரனின் இதயம் ஒருமுறை நின்று பின் துடித்தது. வெளியே வா மகிஷாசுரா, உன்னால் என்னிடமிருந்து தப்பிக்க முடியாது. யார் அது? ஓஹோ, போயும் போயும் ஒரு பெண்ணா? நான் சாதாரண பெண் அல்ல, பிரம்மாவின் வரத்தை காப்பாற்ற வந்தவள். நீ ஒரு பெண்ணின் கைகளால் இறக்க வேண்டும் என்று விரும்பி கேட்டது நினைவில் உள்ளதா? அவளை பிடியுங்கள், கொல்லுங்கள். பல்வேறு விதமான ஆயுதங்களை அரக்கர்கள் துர்கையின் மீது வீசி எறிந்தார்கள்.
ஆயிரக்கணக்கான அசுரர்களை அழிக்கும் மகாசக்தியோடு துர்க்கை போரிட்டாள். நான் உன்னை அழிக்கப் போகிறேன் என்று மகிஷாசுரன் தன்னை தானே எருதின் உருவம் கொண்டு மாற்றி அமைத்த பிறகு உருமலோடும் கத்திக்கொண்டும் பாய்ந்து சென்றான். அவன் ஒரு சிங்கம் போல் மாறி துர்கையின் மீது தாக்குதலை தொடர்ந்தான். அந்த சிங்கத்தின் தலையை துர்கை நசுக்கினாள். மகிஷாசுரன் தன் வடிவத்தை ஒரு யானை போல மாற்றிக்கொண்டான். துர்கை தனது வாளால் தந்தத்தை வெட்டினாள். மீண்டும் ஒரு எருமையில் உருவம் கொண்டு தீவிரமான கோபத்தோடு போர் புரிய தயாரானான். அட முட்டாளே, நீ இப்பொழுது கொல்லப்பட்டால் இவ்விடத்தில் தேவர்கள் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்வார்கள். அடுத்த நிமிடம் மகிஷாசுரன் துர்கையின் காலடியில் மரணம் அடைந்தான். தேவர்கள் எல்லையில்லாம் மகிழ்ச்சி அடைந்தார்கள். தேவி துர்கையே, நற்குணங்களை தருபவளே, தீயவைகளை அழிப்பவளே, நாங்கள் உன்னை பணிவுடன் வணங்குகின்றோம். ரத்த பீஜனின் வீழ்ச்சி. சுண்டனும் முண்டனும் கொல்லப்பட்டனர் என்பதை அறிந்த சும்பன் தனது மிகவும் சக்தி வாய்ந்த அமைச்சரான ரத்த பீஜனை அம்பிகையோடு போரிட அனுப்பினார். அவனது பெரும்படை அம்பிகையையும் காளியையும் சூழ்ந்தது. ஆதலால் அம்பிகையுள் இருக்கும் பல்வேறு கடவுளின் சக்திகள் பல பெண்களின் வடிவத்தை எடுத்துக்கொண்டு வெளிவந்தன. அவற்றுள் பிரம்மாவின் சக்தியில் இருந்து பிராமணி வெளிப்பட்டாள். விஷ்ணுவின் சக்தியில் இருந்து வைஷ்ணவி வெளிப்பட்டாள். மகேஸ்வரனின் சக்தியில் இருந்து மகேஸ்வரி வெளிப்பட்டாள். இறுதியாக அம்பிகையிலிருந்து சண்டிகை என்ற மிகவும் சக்தி வாய்ந்த துர்கையின் அவதாரம் வெளிப்பட்டது. பின்தொடர்ந்த பெரிய போரில் பிராமணி தனது கமண்டலத்தில் இருந்த நீரை எதிரிகள் மீது தெளிக்க அது அவர்களை வலுவற்றவர்களாக மாற்றியது. வைஷ்ணவி தனது ஆயுதத்தோடு போரிட ஆரம்பித்தாள். மகேஸ்வரி திரிசூலத்தோடு போரிட்டாள். மற்றும் பல சக்திகள் தத்தம் ஆயுதங்களோடு போரிட்டன. எதிர்த்து தாங்க முடியாமல் அசுரர்கள் ஓட ஆரம்பித்தார்கள். இதை பார்த்த ரத்த பீஜன் கோபத்தோடு கூறினான், பெண்களை கண்டு ஓடுகிறீர்களே, உங்களை கண்டு வெட்கப்படுகிறேன், திரும்பி வந்து சண்டையிடுங்கள், தாக்குங்கள் அவர்களே. ரத்த பீஜன் தாக்கியதால் இந்திரனின் சக்தி அவனை தனது இடியால் அடித்தான். ஆனால் அவனது காயத்திலிருந்து ஒழுகிய ஒவ்வொரு துளி உதிரமும் பூமியை தொட்ட பொழுது அதிலிருந்து ரத்த பீஜனை போலவே ஒரு சக்தி வாய்ந்த அசுரன் சக்திகளோடு சண்டையிட வெளிப்பட்டான். ஆதலால் அப்பொழுது பிறந்த ஒவ்வொரு அசுரனையும் சக்திகள் காயப்படுத்தும் பொழுது அவர்களது இரத்தத்திலிருந்து பல அசுரர்கள் உருவெடுத்தார்கள். அதனால் சக்திகளோடு போரிட ஆயிரக்கணக்கான ரத்த பீஜன்களால் போர் முனை நிரப்பப்பட்டது. சாமுண்டி ரத்த பீஜனின் உதிரம் பூமியில் விழாமல் இருந்தால்தான் அவர்களை அழிக்க முடியும். கவலைப்படாதே, அதனை என்னிடம் விட்டுவிடு. இனிமேல் அவனது ஒரு துளி ரத்தம் கூட பூமியில் விழாது. சண்டிகையும் மற்ற சக்திகளும் ரத்த பீஜனை மறுபடியும் தாக்கினர். மேலும் அசுரர்களின் பிறப்பை காளி தடுத்தாள். ஆதலால் நூற்றுக்கணக்கிலும் ஆயிரக்கணக்கிலும் உருவான ரத்த பீஜன்கள் துரிதமாகவே அழிக்கப்பட்டார்கள். அவள் என்னை மரண அடி அடிப்பதற்கு முன்பு நான் அவளை கொல்ல வேண்டும். ரத்த பீஜன் சண்டிகையை நோக்கி விரைந்தான். சண்டிகை அவனை அழித்த போது காளி அவனது உதிரம் பூமியை தொடாமல் தடுத்தாள். ரத்த பீஜன் இறந்தான். அனைத்து தேவர்களும் மகிழ்ந்து சண்டிகையை போற்றினார்கள். சும்பன் மற்றும் நிசும்பனின் முடிவு. ஓ, சக்தி வாய்ந்த அரசனே, எங்களுக்கெல்லாம் தலைவனே, சக்திகளுடன் சண்டையிட்ட ரத்த பீஜன் கொல்லப்பட்டான். இச்செய்தி கேட்டு சும்பனும் அவனது சகோதரன் நிசும்பனும் திகைத்தார்கள். அவனை நான் பார்த்துக் கொள்கிறேன் சகோதரா. நிசும்பா, அவர்கள் அனைவரையும் கொன்று அசுரர்களுக்கு மூவுலகத்தின் கதவுகளையும் திறந்துவிடு. வெறும் கையுடன் திரும்பி வராதே. அப்படி தோற்றுவிட்டால் பெருமையுடன் இறந்துவிடு. ஆனால் துர்கையின் சக்தி வாய்ந்த வடிவமான சண்டிகை மிகவும் சினம் கொண்டாள். அந்த கொடிய அசுரனான நிசும்பன் அவளுக்கு பொருத்தமானவன் அல்ல. அவர்களுக்கு இடையே நடந்த யுத்தம் நிசும்பனின் மரணத்தோடு இறுதிக்கட்டத்தை நெருங்க தொடங்கியது. சண்டிகை சினம் கொண்டு அசுரனை கொன்றாள். அவரது சகோதரன் சும்பன் கோபத்தோடு விரைந்தான். துர்கா, உன் வெற்றியில் எந்த பெருமையும் இல்லை. நீ மற்றவரது உதவியுடன் தான் நிசும்பனை அழித்து இருக்கிறாய்.
அசுரனே, நிறுத்து உன் பேச்சை. நான் தனியாகத்தான் இருக்கிறேன். நீ பார்க்கும் அம்பிகைகள் என்னுடைய மற்ற வடிவங்கள். எனது வேலை மூ உலகங்களையும் காப்பது மட்டுமே. உன்னுடைய மரணத்தின் மூலம் நான் இந்த உலகங்களை தீயவகைகளிலிருந்து காப்பாற்றுவேன். உடனே அனைத்து சக்திகளும் துர்கையினுள் ஒன்றாகிவிட சும்மன் ஆச்சரியமானான். சும்மன் வானளவிற்கு உயர்ந்தான். இருவரும் யுத்தம் செய்ய ஆரம்பித்தனர். பெரிய யுத்தத்திற்கு பிறகு துர்கை சும்மனை கீழே தள்ளி தன்னுடைய சூலாயுதத்தினால் சும்மனை கொன்றாள்.